Hi, hello friends. Welcome to Learn Easy Cooking. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கடலைப்பருப்பு அப்பள கூட்டுதாங்க. இது ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு அப்பள கூட்டு பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில போட்டு க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம வந்து பிரஷர் குக்கர்ல வேக விட்டு எடுக்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமா மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சமா பெருங்காயத் தூள் பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத் தூள் போட்டு இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்ல பருப்பு வந்து வேக விட்டு எடுங்க फ्रेंड्स கடலைப்பருப்பு அப்பள கூட்டுக்கு வந்து மசால் அரைக்கணும் அதுக்கு என்ன பொருட்கள் வேணும் அப்படினா தேங்காய் ஒரு நாலே நாலு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அப்பள கூட்டு செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பள தந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு 4ல இருந்து 5 அப்பளத்தை பொரிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு 4-5 அப்பளத்தை வந்து பொரிச்சு இப்ப ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க அந்த கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ கடலைப்பருப்பு அப்பள கூட்டு செய்யிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பான் எடுத்துக்கோங்க அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்துங்க எண்ணெய் சூடானவுடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டுங்க இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பல்லாரி வெங்காயம் தாங்க நாங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பல்லாரி வெங்காயத்தை வந்து பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஏற்கனவே மசாலாவில் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து தாளிக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டையும் வந்து இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கணும் வெங்காயம் லைட்டா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாமே நல்லா வதங்க வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துருங்க அப்பதான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்க உப்பு போட்டு நல்லா வதங்க இப்போ வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம பருப்பு கேர்மே சேர்த்துட்டோம் அதனால இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வேகட்டும் அந்த நிக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வெந்துருச்சான்னு பாப்போங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ வந்து அடுத்து நம்ம தண்ணி ஊத்தி மசாலா போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தணும் தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணலாம் நம்ம வந்து மசாலால என்ன போட்டுக்கோம் அப்படின்னா தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சம் மூடி சோம்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கேன் மசால் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளியோட அது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க அது வந்து நல்லா கொதிக்க அந்த மசாலோட பச்சை வாடை வந்து நல்லா போகணும் அந்த நிடி கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு கொதிச்சு வருங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் பருப்பு போட்டு இந்த அளவுக்கு வந்து கொதிக்க விடுங்க இப்போ வந்து கடைசியா அப்பளத்தை போட போறோம்
இப்ப அப்பளத்தை நம்ம வந்து இந்த மாதிரி நொறுக்கி வச்சிருக்கோம் அந்த அப்பளத்தை வந்து அப்படியே போடுறோம் போட்டு ரொம்ப கிண்டாதீங்க லைட்டா மட்டும் அந்த குழம்போட mix பண்ணிட்டு மேல கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே சுவையான கள்ளப்பருப்பு அப்பள கூட்டு தயார் அவ்வளவுதாங்க இது அப்பளம்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அதே மாதிரி இதுவரைக்கும் லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கற இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாப்பீங்க நம்பரே ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டேக் கேர் फ्रेंड्स थैंक यू பை